சோ இந்த சார்ட் வெச்சு சில கிராஃப்ஸ் கீழ போறேன் முதலாவது இடப்பெயர்ச்சி வெர்சஸ் தீட்டா கிராஃப் கோணத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான கிராஃப் சார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி தான் y அச்சில இடப்பெயர்ச்சியும் x அச்சில கோணம் தீட்டாவும் நான் பாயிண்ட்ஸ் அலாக மார்க் பண்ணி கீறினால் சிலருக்கு முக்கோணம் முக்கோணமாக ஜிக்ஜாக் ஷேப்ல வரும் அதுக்கு முன்னாடி கவனிச்சு கொள்ளணும் இந்த இடத்துல இடப்பெயர்ச்சிக்கும் தீட்டாக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு சைன் வளையால் தரப்படும் ஆரம்பம் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க சைன் வளைகள் கோஸ் வளைகள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது சைன் வளை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆள் கூறலை மார்க் பண்ணிட்டு வரேன் ஃபர்ஸ்ட்டுக்கு டீட்டா ஜீரோவாக இருக்கிற நேரம் டீட்டா ஜீரோவாக இருக்கிற நேரம் இடப்பெயர்ச்சி ஜீரோ ரெண்டாவது தீட்டா தொண்ணூறு பாகை பை பை டூ பார்க்குற நேரம் இடப்பெயர்ச்சி ப்ளஸ் எயிட் ரைட் தென் தீட்டா நூற்றி ஐம்பது பாகை பையாக பாரு நேரம் இடப்பெயர்ச்சி ஜீரோ அகெயின் இடப்பெயர்ச்சிக்கு ஜீரோ ஸோ நான் அதை லைட் ஷாப்க்கு வந்து வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இடப்பெயர்ச்சி கோணம் த்ரீ பை பை டூ ஆகிற நேரம் த்ரீ பை பை டூ ஆகிற நேரம் இடப்பெயர்ச்சி மைனஸ் ஏ ஆக இருக்கு மைனஸ் ஏ அடுத்தது இடப்பெயர்ச்சி டூ பை ஆகிற நேரம் சாரி கோணம் டூ பை ஆகிற நேரம் இடப்பெயர்ச்சி ஜீரோவாக இருக்கு மாதிரியான ஒரு சைன் வளை வரும் திரும்ப இது கண்டினியூஸா இதே திரும்ப ரிபீட் ஆகிட்டு இந்த இயக்க மெசேஜும் தொடர்ந்து இதே வேல மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த கிராஃபும் தொடர்ந்து வரும் ஸோ இது வந்து இடப்பெயர்ச்சிக்கும் தீட்டாக்குமான கிராஃப் இது ஒரு சைன் வளையாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் கிராஃப் ரெண்டாவது மீதம் ஸ்கீர் ஓனும் ரெண்டாவது கிராஃப் இடப்பெயர்ச்சி வர்சஸ் டைமுக்கான கிராஃப் ஓகே கட்டாயம் கீரோனும் ஸோ அதுவும் இதே மாதிரி ஷேப் தான் வரும் காரணம் அங்கேயும் இடப்பெயர்ச்சிக்கும் டைமையும் ரிலேட்டட் பண்ணுற ஈக்குவேஷனும் சைன் வரையில் தான் ஸோ அதே மாதிரி கிராஃப் வரணும் உங்களோட வேலை சரியான டைம்களை மார்க் பண்ணிட்டீங்கனால ஓகே ரெண்டாவது வேகத்துக்கும் கோணத்துக்குமான கிராஃப் வேகத்துக்கும் கோணத்துக்குமானது அதையும் நீங்கள் சும்மா சார்ட்டை மார்க் பண்ணிக்கினால் இங்கேயும் முக்கோண மாட்டம் வரப்பாக்கும் ஸோ கொஞ்சம் பிளேன் பண்ணி தான் கீரோனும் ரெண்டாவது அங்கே வேகத்துக்கும் கோணத்துக்குமான கிராஃப் ஒரு கோஸ் வலை அப்படியே மார்க் பண்ணிட்டு வரும் வளைஞ்சு கோடு வளைஞ்ச கோடு வரணும் திரும்ப டீட்டா ஜீரோவாக இருக்கிற நேரம் டீட்டா தொண்ணூறு பாகை இருக்கிற நேரம் அடுத்தது டீட்டா நூற்றி ஐம்பது பாகை டீட்டா இருநூத்தி எழுபது பாகை திரும்ப டீட்டா முந்நூத்தி அறுபது பாகை பையில ரேடியன்ஸ்ல கதைச்சால் இந்த வீடியோஸ் வரும் இப்ப வேகத்தை கதைச்சோம் என்றால் இந்த சிச்சுவேஷன்ல ஜீரோ ஆயிக்கிற நேரம் ஏ ஒமேகா அடுத்து ஜீரோ இங்க வந்தால் மைனஸ் ஏ ஒமேகா ஸோ இதே இதுல மாறி போய்கிட்டே இருக்கும் ஸோ கிராஃப் வந்து கோஸ் வழியாக வரும் இந்த மாதிரி கிராஃப் வரும் சரி ஷேப்பாக கீரணுமா கொஸ் வலை அப்படி வரும் இது வந்து திரும்ப கேட்கலாம் வேகம் வேர்சஸ் டைம் கிராஃப் எகெயின் அதுவும் ஒரு கொஸ் வலை தான் வேகத்தையும் டைமையும் சம்மந்தப்படுத்துறது ஸோ அதையும் நீங்கள் கீறி வெளியூஸ் சரியாக மார்க் பண்ணணும் ஓகே மூணாவது இடப்பெயர்ச்சி ஆறு முடுகளுக்கும் டீட்டாக்குமான கிராஃப் தேர்ட் மூணாவது ஆறு முடுகள் வெர்சஸ் டீட்டா கிராஃப் அல்லது டைம் கிராஃபும் செஞ்சு பார்க்கலாம் வி ஆறு முடுகள் வெர்சஸ் டி கிராஃப் அது ஒரு மைனஸ் சைன் வலை காணமா இருக்கும் இதுவும் சைன் வாரதால சைன் வலை நடத்திடக்கூடாது உங்களுக்குள்ள மைனஸை கன்சிடர் பண்ணணும் இது ஒரு மைனஸ் சைன் வலை ஸோ மைனஸ் சைன் வலையினால் எப்படி வரும்
அதே மாதிரி இந்த இடத்துல r மோடுக்கு இங்க தீட்டா மார்க் பண்ணி ஒவ்வொரு வெலிசை மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஷேப் கீழாக வரும் அந்த கிராஃப் கீழ நீங்க வெலிசல மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்ல வரும் 0 இந்த கோணம் பை பை 2 இது மைனஸ் a ஒமேகா ஸ்கொயர் இது பை 3 பை பை 2 அப்பொழுது a ஒமேகா ஸ்கொயர் சோ அகைன் 2 பை வரும் டைம் கிராஃபின் கீழ பாப்பீங்க சரி அடுத்தது நாலாவது b versus y கிராஃப் versus y graph இது நாலாவது graph so இந்த இடத்துக்கு வந்தோம்னா b ஐயும் எடுத்துக்கணும் ஈக்குவேஷன்ஸ்ல v க்கும் y க்குமான எந்த தொடர்பு படுத்தக்கூடிய ஈக்குவேஷன்ஸும் என்கிட்ட இல்ல அப்ப இந்த சார்ட்டுக்கு வந்தா b க்கும் y க்கும் எடுத்தா x அச்சில y ஐ மார்க் பண்ணணும் y அச்சில v ஐ மார்க் பண்ணணும் நீங்க கன்சிடர் பண்ணா y க்கு பிளஸ் லைன் வெளிய வருது மைனஸ் லைன் வெளிய வருது வேகத்துக்கு பிளஸ் லைன் வருது மைனஸ் லைன் வருது ஆகையினால் இங்கன கீற வேண்டிய x is அச்சுக்கள் இந்த ஷேப்ல கீரோல் இந்த இடத்துல வேகம் இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி ஃபர்ஸ்ட்க்கு வேகம் ஓ x டாஷ் பண்ணிடுங்க y எடுங்க y 0 வைக்கிற நேரம் வேகத்துக்கு வேகம் a ஒமேகா y 0 வைக்கிற நேரம் வேகம் a ஒமேகா இரண்டாவது இடப்பெயர்ச்சி பிளஸ் a ஆக இருக்கிற நேரம் வேகம் 0 சோ இது ஒரு பாயிண்ட் இது இன்னொரு பாயிண்ட் அடுத்து y 0 ஆயிக்கிற நேரம் இவர் மைனஸ் a ஒமேகா அடுத்தது y மைனஸ் a ஆக இருக்கிற நேரம் இது 0 அப்ப இத நினைச்சு பார்த்தா ஒரு நீள்வட்ட ஷேப்னு ஒரு முக்கோணம் அல்ல ஒரு நீள்வட்ட ஷேப் வந்து வரும் இதுல ஒமேகா 1 விட பெருசாக இருந்தால் x னாலும் இல்ல ரைட் 1 க்கு சமன் இல்லனால் நீள்வட்ட ஷேப் வரும் சப்போஸ் ஒமேகாங்கிறது 1 ரேடியன் per second ஆக இருந்திருந்தால் ஸ்பெஷல் சீன் இருந்திருந்தால் இது சரியான ஒரு சர்க்கிளாக வட்டமாக வரும் காரணம் இதுவும் a இதுவும் a இதுவும் மைனஸ் a இதுவும் மைனஸ் a ஆக இருக்கும் இது v இது y ஓகே சீரான வட்டமாக வரும் ரைட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோ அது மாதிரி லாஸ்ட் அஞ்சாவது கூடுதலாக பாஸ் பேப்பரில் வந்திருக்கு 2017 வந்திருக்குது அதுக்கு முன்னுக்கும் வந்திருக்குது ஆக இந்த பார்க்குற அஞ்சாவது கிராஃபும் கவனம் அஞ்சாவது ஆர் மூடுகள் வேர்சஸ் வை கிராஃப் சார்ட்லேருந்து நீங்கள் ஆள் கூட மார்க் பண்ணால் ஈஸியாக கீழிருவீங்க நான் சமன்பாடு கொஞ்சம் படிச்சுட்டு வரேன் எனக்கு ஜென்ரலாக தெரியும் இந்த அறிக்கிறது ஒரு லீனியர் சீக்கிரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஈக்குவேஷன் ஏ சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஒய் இதை தெரியும் ஒமேகாங்கிறது மாறாது நாங்கள் சீரோ நாட்டியக்கத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்து செஞ்சுருந்தோம் ஓகே ஸோ இது எந்த வடிவம் ஒய் சமன் கவனம் எம்எக்ஸ் வடிவம் அல்ல மைனஸ் எம்எக்ஸ் வடிவம் விரிகோணம் உள்ள ஒரு கிராஃப் இந்த இடத்துல ஆறு மூடுகள் இங்கே ஒய் வச்சு நீக்கிருந்தீங்கன்னா சரி உற்பத்தியிலிருந்து போகிற நேர்கோடு ஆனால் விரிகோணத்தில் வரணும் வெளியூசின் சேர்த்து மார்க் பண்ணால் சார்ட்டை பார்த்து மார்க் பண்ணலாம் ஒய் ஏயா இருக்கிற நேரம் ஆர் முடுகள் மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் அதே மாதிரி இங்க இது மைனஸ் ஏ இருக்கிற நேரம் பிளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ரைட் ஓகே ஸோ இதை நான் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மெயினான ஈக்குவேஷன்ஸ் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு பதிலாக எஃப் வர்சஸ் ஒய் கிராஃப் கீர்னாலும் இதே ஷேப்பில் வரும் வேணா ஆராசமாக கீறி பாருங்க எஃப் வர்சஸ் ஒய் கிராஃப் இதே மாதிரி வரும் தீனி வாழை பெரிய கொடுத்தீங்கன்னா சரி எஃப் சமன் எம்மி ரைட் ஓகே ஸோ இவ்வளோ வீடியோஸ் இந்த வீடியோ செஷன் நான் மெயினாக பார்க்க வந்தது இந்த ஈக்குவேஷன்ஸையும் எஸ்எச்சத்தில் பேஸையும் நான் பார்த்துட்டு அதுக்கான கிராஃப்ஸையும் பார்த்துட்டு சக்தியோடு சம்மந்தப்பட்ட சில ஈக்குவேஷன்ஸையும் கிராஃபையும் பார்க்கணும் அதனால நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்ப்போம் ஸோ இது ரிலேட்டடான கொஷன்ஸ் இருக்குது நான் ட்யூட்டில் நான் இதை தாரேன் நீ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ்பெக்ட் கொஷன்ஸும் மென்ஷன் பண்ணி தாரேன் ஸோ அதையும் செஞ்சு பார்த்துருங்க ஓகே செஞ்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜஸாகல்லாஹ் தேங்க்யூ